வணக்கம் நண்பர்களே, தமிழகத்தினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையை பார்க்க வரக்கூடிய மற்ற ஊர்க்காரவங்க நம்ம சென்னையிலேயே பெரிய கட்டடம் எதுன்னு கேட்டிங்கன்னா எல்ஐசி தான் அப்படிம்பாங்க. இது கடந்த 50 ஆண்டு காலமாக பேசுபொருளாக இருக்கக்கூடிய வார்த்தை. அதை மாற்றி அமைத்தது சிஎம்டி. 2008 விதிமுறையை மாற்றி யாருனாலும் எவ்வளோ பெரிய கட்டடங்கள் வேணுனாலும் கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விதிமுறையை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த விதிமுறைகள் தளர்த்தப்பட்டது சின்ன சின்ன விஷயங்கள் தவிர்த்து. குறிப்பாக சொன்னோம்னா விமானத்தினுடைய ஓடுபாதை தளங்கள், அதாவது ஏர்போர்ட் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் கட்டணங்கள் கட்ட முடியாது. ஆனால் சென்னையினுடைய பிற பகுதிகளில், ஏன்னா சென்னையோட எல்லை தான் இப்போ விசாலமாயிடுச்சு, திருவள்ளூர் இந்த பக்கம் வந்து காஞ்சிபுரம் வரைக்கும் போயிடுச்சு சென்னையோட எல்லை. அப்போது இவ்வளோ பெரிய எல்லையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கட்டுமானத்தினுடைய சிறப்பை காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த விதிமுறையை தகர்த்தினதுக்கப்புறம் சென்னை பெரம்பூரில் இப்போ 70 மாடி கட்டடம் ஒன்று வரப்போகுது. இந்த 70 மாடி கட்டடத்தினுடைய உயரம் எவ்வளவாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு கேள்விக்குறி. இதற்கான அனுமதியை கூடிய விரைவில் வாங்க போது சிஎம்டிஏ. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் நிறுவனம் தான் இந்த அடுக்குமாடி குடியிருப்பை கட்டப்போகிறாங்க. இப்போது சென்னையில் பிரம்மாண்டமான ஒரு பெரிய கட்டடம் அப்படிங்கிறது வரப்போகுது. அது 70 மாடிக்கு இருக்க போது, அதனுடைய உயரம் எவ்வளோ தூரம் அப்படிங்கிறது தெரில, எவ்வளோ உயரத்துக்கு இருக்க போகுதுன்னு. இது எல்லாத்தையும் தாண்டி இதுக்கு வானிலைத்துறையும் இந்திய விமான நிலையங்கள் ஆணையத்தினுடைய தடையின்மை சான்றும் கிடைக்கணும். இதுக்காக போராடிக்கிட்டு இருக்க அந்த பிரைவேட் நிறுவனம், அந்த பிரைவேட் நிறுவனத்தினுடைய பேரை சொல்ல விரும்பல, ஆனால் அதுக்கான முயற்சி அதுக்கான ஏலம் எல்லாமே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. சென்னையில் பெரிய அளவில் பெரம்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக வந்து மொத்தமாக 63 ஏக்கர் வந்து கையகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த 63 ஏக்கரில் 70 மாடி உயரத்துக்கு ஒரு பில்டிங் எழுப்ப போகிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான செய்தி. சரி, சென்னையில் இந்த மாதிரியான ஒரு பெரிய கட்டடம் வரப்போகுது, ஓகே, நமக்கு நல்ல தகவல் தான். அப்போ உலகத்திலேயே இது மாதிரி பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் இருக்கா பிரசாத் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்திலேயே 10 பெரிய கட்டடங்கள் பற்றின விவரங்கள் சொல்கிறேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உலகத்திலேயே 1வது பெரிய கட்டடம் வந்து பார்த்திங்கன்னா புர்ஜ் கலிபா அப்படிம்பாங்க. உலகத்திலேயே புகழ்பெற்ற உயரமான கட்டடம். இதோட அட்டி வந்து 828 மீட்டர். புரியுற மாதிரி சொல்லு அப்படின்னு சொன்னிங்கன்னா 2717 அடி உயரம். நம்மளுடைய உயரம் வந்து 6 அடி இருக்குன்னு வச்சுங்க, 2717 அடி உயரத்துக்கு இருக்குமா அந்த கட்டடம். அப்படிப்பட்ட மாடிகள் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அபுதாபியோட ஆட்சியாளர் தான் இதுக்கான இந்த விஷயத்தை செஞ்சுருக்காங்க. தொடர்ந்து இது நன்கொடையாக வசூலிக்கப்பட்ட தொகை வந்து பார்த்திங்கன்னா அவரை கௌரவிக்கிறதுக்காக புர்ஜ் கலிபா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் யார் நன்கொடை கொடுத்தாலும் அவரோட பேரையே அந்த கட்டடத்துக்கு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஷாங்காய் கோபுரம், உலகத்தினுடைய 2வது பெரிய கட்டடம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பெரிய கட்டடம் அப்படிங்கிறது, கட்டடத்தோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 2073 அடி ஹைட்டு. இது வந்து வானளாவிகள் என்று வரையறை செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் திரைச்சுவர் செயல்பாடும் இதில் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இரட்டைச்சுவர் அமைப்பு முகமைப்பு கொண்டு உறிஞ்சப்படக்கூடிய வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா உறிஞ்சக்கூடிய ஒரு சக்தி இருக்குதுக்கு. கண்ணாடி இலைகள் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கம் இருக்கிறதுனால கண்ணாடி மாதிரி இப்படி மின்னிகிட்டே இருக்கும். எப்பயுமே நீங்கள் ஷாங்காய் போனீங்க அப்படின்னா வந்து பெரிய அளவில் அதை நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். இது வந்து மக்கள் வசிக்கிறதுக்கு அது பயன்பாட்டுக்கு உயரமான ஒரு கட்டிடம், நல்ல ஒரு தரமான கட்டிடம். ஏன்னா வந்து சைனாவோட ப்ராடக்டில், அதனால் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அப்ரஜ் அல்பைட் கடிகார கோபுரம் அப்படின்னு ஒரு கோபுரம். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு தனித்துவமானது. இது மெக்காவோட மிகப்பெரிய ஒரு மசூதி அப்படின்னு சொல்லுது. மெக்கா அப்படிங்கிறது முஸ்லீம் மக்கள் அதிகமாக போய் வழிபடக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல தான் இது வந்து பெரிய உயரமான ஒரு கடிகார தலம் அப்படின்னு சொல்றாங்க. பெரிய கட்டிடம் இது. கடிகார கோபுர அருங்காட்சியகத்தினுடைய தாயகமாக இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு உலகத்திலேயே பெரிய ஒரு கடிகார கோபுரம் அப்படிங்கிறது இதுதான். இது வந்து 1971 அடி உயரம் கட்டடம். இது மெக்கா சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஒரு கட்டட வளாகம், மெக்கா ராயல் ஹோட்டல் கடிகார கோபுரம் அப்படின்னு இது அழைக்கப்படுது. அதுக்கப்புறம் பிங்க் நிதி மையம் அப்படிம்பாங்க, பிங்க் அண்ட் ஃபினான்ஷியல் சென்டர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. 1965 அடி உயரம் பிங்க் சர்வதேச நிதி மையம். உலகத்தினுடைய 4வது உயரமான கட்டடம்னு இதை சொல்லப்படுது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நகரத்தினுடைய மைய வணிக மாவட்டமாக இருக்கக்கூடிய புட்டியன் மாவட்டத்தின் மையமாக இந்த பிங்க் சர்வதேச நிதி மையம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லோட்டே உலக கோபுரம், இது வேர்ல்டு டவர் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்கக்கூடிய வார்த்தை தான். இதோட ஹைட்டு வந்து 1819 அடி உயரம். லேட்டே வேர்ல்ட்ஸ் டவர் அப்படின்னு உலகத்தோட 5வது பெரிய கட்டிடம், கொரியாவோட கிரீடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கொரியா வந்து வடகொரியா இருக்குது, தென்கொரியா இருக்குது, கொரியாவோட கிரீடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லோட்டே வேர்ல்டு டவருக்கு உயரமான லோட்டே குழுமத்தினுடைய பெயரையே வச்சுருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பொழுதுபோக்கு வளாகத்துக்கும் இதே பேர் தான் வச்சுருக்காங்க. ரெண்டு தலங்கள்லையுமே சியோலுக்கு ரொம்ப முக்கியமான சுற்றுலா தலமாகவும் இருக்குது. ஸோ கொரியா போனீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. உலகத்தினுடைய வர்த்தக மையம் வேர்ல்டு ட்ரேட் சென்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா 1776 அடி
உயரம் கொண்டது. இது வந்து அரை கோணத்தில் மிக உயரமான ஒரு கட்டடமாக கட்டப்பட்டிருப்பாங்க. உலகத்தோட 6வது உயரமான கட்டடம் அது. உலக வர்த்தக மையத்தினுடைய அதிகாரப்பூர்வ பெயர் அது. செப்டம்பர் மாதம் 11/2001 பயங்கர தாக்குதலினால் அழிக்கப்பட்ட இரட்டை கோபுரங்களோட வடக்கு கோபுரம் இதுதான். ஸோ வடக்கு கோபுரம் இது அப்படிங்கிறதுனால இரட்டை கோபுரத்தோட நினைவு மற்றும் அருங்காட்சியகமாக இன்றைக்கி அது இருக்குது. அந்த இடத்துல வந்து யாரும் வந்து இல்லைப்போ. அதுக்கப்புறம் குவாங்ஷோ சிடிஎஃப் நிதி மையம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிடிஎஃப் ஃபினான்ஷியல் சென்டர் அதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து 1739 உயரம் கொண்ட கட்டடம். 8 தளங்களுக்கு மேலே வந்து அமைஞ்சிருக்கு. உலகத்தோட 7வது பெரிய கட்டடம் இது. அதுக்கப்புறம் குவாங்ஷோ சிடிஎஃப் நிதி மையம் ஒரு வானளாவிய கட்டடத்தில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. பன்னோக்கு கட்டடமாக இருக்கக்கூடிய இதனுடைய செயல்பாடுகளுடைய சேவை வந்து பார்த்தீங்கன்னா சற்று மாறுபட்ட தரைத்தளங்கள்லாம் இருக்கும். இதில் நீங்கள் நடக்கிறது ரொம்ப வித்தியாசமாக ஃபீல் பண்ணுவீங்க அந்த இடத்துல நடக்கும்போது. ஏன் அப்படின்னா ஒரு ஃப்ளாட் ஷேப்பில் இருக்கும். இந்த பகுதிகளை சுற்றி ஒரு போர்வையை மாதிரி இது வந்து செயல்படுது அப்படின்னு ஒரு சின்ன சுற்றி ஒரு போர்வையை சுற்றி வந்து போர்வைக்குள்ளே நம்ம வந்து இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து இது கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு இடத்தோட தேவைக்கும் படிவத்தை வரையறுக்கிறதுக்கு இது உதவுது. காரணம் என்ன அப்படின்னா அது ஃப்ளாட்டாக நடக்கிறதுக்கான ஒரு தேவையை வந்து உருவாக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் பார்த்து தான் அந்த இடத்துல நடக்க முடியும். அதுக்கப்புறம் தியான்ஜின் சிடிஎஃப் நிதி மையம் அப்படிங்கிறாங்க. சிடிஎஃப் ஃபினான்ஸ் சென்டர் இன்னொன்று அகைன் ஒன்று அகைன். இது வந்து 1739 அடி உயரம் கொண்டது. இது வந்து தியான்ஷுக்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தோட 8வது உயரமான கட்டடம். இது வந்து 100க்கும் குறைவான தளங்கள் தான் இருக்குது. இதில் உலகத்தினுடைய மிக உயரமான கட்டடம் இதுலையும் ஒன்றா இருக்குது. சீனாவோட பின்ஹாய் அதுக்கப்புறம் தியான்ஷாவில் ஒரு இலவச சந்தை மண்டலமாக இது செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. புதிய குடியிருப்புகள் அலுவலக இடங்கள் ஒரு ஹோட்டலையே வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்கு. நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இதை ரொம்ப அதனுடைய ஃபீலையே வந்து தனித்துவமாக நம்ம உணர முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சீனா சூன் அப்படின்னு சொல்லிட்டு 1732 அடி உயரம் கொண்ட சிஐடிசி கோபுரம் அப்படின்னு சீனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா உயரமான கட்டடங்கள் 3 இருக்குது. சீனா சூன் அப்படின்னு சொல்லிட்டு இது அழைக்கப்படுது. பெய்ஜிங்கில் உயரமான கட்டடம் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா 109 மாடி கட்டடம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். சென்னை பெரம்பூரில் வந்து 70 மாடி கட்டடம் அமைகிறதுக்கே பிளான் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் சைனா வந்து 109 மாடி கட்டடத்தை ஏற்கனவே கட்டிட்டாங்க. சீனாவில் வெண்கல யுகத்தின் போது சடங்குகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பழங்கால மது பாத்திரம் வந்து அடி ஷேப்பில் இது கட்டப்பட்டிருக்கு. சீனாவோட 3வது மிக உயரமான கட்டடம் வந்து இந்த சிடிக் டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தைபே 101 அப்படிங்கிறாங்க. இந்த கட்டடம் வந்து 1667 அடி உயரம் கொண்டது. தைபே நிதி மையம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த தைபே 101 அப்படிங்கிறது உலகத்தினுடைய 10வது உயரமான கட்டடம். இந்த உயரமான கட்டடத்தோட பட்டியலில் மிகவும் அடையாளம் காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கட்டடம் தான் இதுன்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்ட காலத்துக்கு நமது சாம்ராஜ்யமான சாம்பியன் சொல்கிறாங்க யார் வர புர்ஜ் கலிஃபாவில் வெல்லப்படக்கூடிய வரைக்கும் உலகத்தோட உயரமான கட்டிடமாக இதுதான் இருந்தது. இந்த புர்ஜ் கலிஃபா அப்படிங்கிறவர் ரொம்ப பெரிய ஆள். அவருக்கு அவருடைய பேரை தாங்கிய ஒரு கட்டடம் வந்து தனியாக இருக்குது. அதை தாண்டி வந்து இந்த கட்டடமும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்குது. 8 தனித்தனி செங்குத்து துண்டுகளாக வந்து கட்டியிருக்காங்க. இது உலகத்திலேயே ரொம்ப பெரிய ஒரு கட்டடமாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து செல்வம் மிகுதி அதுக்கப்புறம் நல்ல அதிர்ஷ்டம் ஆகியவற்றோட சீன நம்பிக்கையோட அடிப்படையில் வந்து வாஸ்து சாஸ்திரப்படி அந்த கட்டடத்தை கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு குழுவுமே ஒரு மூங்கில் தண்டு பக்கோடா அதுக்கப்புறம் சீன இன்காட்கள் அல்லது பணப்பெட்டிகளுடைய சுருக்க வடிவத்தோடு இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா சீனாவினுடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய வகையில் அவுட்டர் விங்கும் இன்னர் விங்கும் சூப்பராக கட்டியிருப்பாங்க. வாய்ப்பு இருந்ததுன்னா சீனாவுக்கு போயிட்டு வாங்க. உலகத்திலேயே உயரமான கட்டிடங்களில் 4 வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் தான் இருக்குது. அதன் அடிப்படையில் இப்படிப்பட்ட கட்டடங்கள்லாம் சொன்னீங்களே பெருசாக. அப்போ தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து அந்த மாதிரியான கட்டடங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையில் வரப்போது நம்ம பெரம்பூரில் 70 மாடி கட்டடம் அப்படிங்கிறது அது எவ்வளோ உயரத்துக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது தெரில. உலகத்தினுடைய மிக உயரமான கட்டடங்களோட வட்டியலில் சென்னை பெரம்பூரில் அமையக்கூடிய இந்த கட்டடம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. இது சென்னைக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாகவும் வரக்கூடிய காலங்களில் பார்க்கப்படும். இதனை முதன்மை சொன்னது பிரசாத் சிக்னேச்சர் தான் அப்படிங்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறோம். தொடர்ந்து இணைந்திருங்க. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி.